ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த தாலுக்கா துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்குண்டான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஒரு நியூ ஜாப் தான் ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஸோ வந்துட்டு அதை பற்றியான முழு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ எந்த எல்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் நீங்கள் வந்துட்டு போக போவீங்க ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது இது வந்துட்டு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் எப்படி விண்ணப்பிக்க முடியும் ஸோ வந்துட்டு இதுக்கு சேல்ரி எவ்வளோ இருக்க போகுது ஸோ வயது வரம்பு எப்படி இருக்க போகுது ஸோ அடுத்து வந்துட்டு இதுக்கு இந்த ஜாப்க்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை தரப்போகிறாங்க அப்படி அப்புறம் வந்துட்டு நீங்கள் மினிமமாக வந்துட்டு குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் ஸோ அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி அரசு வேலைக்கு யாராவது ட்ரை இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஜாப்பை கெட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே ரொம்ப லோ குவாலிஃபிகேஷன் தான் அதாவது டென்த்து எயித்து ஃபிஃப்த்து டுவெல்த்து இப்படி டிகிரி இப்படி வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிற அரசு வேலைக்கு வந்துட்டு தான் வீ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்துட்டு கம்மியாக படிச்சிருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் கண்டிப்பாகவே கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வந்துட்டு இந்த இந்த ஜாப் தாலுக்கா ஆஃபீஸ் துறையோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே வரும் நீங்களும் உடனே பார்த்து பயனடையலாம் இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் தகவல் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்க இதுதான் வந்துட்டு தாலுகா துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இப்போ பாருங்கள் இங்கே தாலுகா அலுவலக பணிகள் கல்வித் தகுதிகள் சம்பள விவரங்கள் இது விண்ணப்பிக்கும் முறை இதெல்லாம் வந்துட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி நம்ம என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்க கீழே தமிழக அரசு துறையில் உள்ள நான்காம் நிலை பணியிடங்கள் மற்றும் விஏஓ பணியிடங்கள் குரூப் ஃபோர் தேர்வு மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது இந்த மாதிரி ஜாப் வந்து தாலுக்கா இது வந்துட்டு குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு தான் வந்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இளநிலை உதவியாளர் இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து டச்சச்சர் வரைவாளர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் தமிழகத்தில் அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வு நடத்தி அதன் மூலம் நிரப்பப்படுகின்றன இந்த தேர்வுகளை தமிழக அரசு தேர்வாணையம் டிஎன்பிசி மூலமாக தான் நடத்துது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ கீழே ஸோ இப்பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் பொது தகுதி முதல் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனங்கள் இருந்து ஒரு டிகிரி பெற்றிருக்க வேண்டும் சில குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு சான்றிதழ் படிப்புகள் கட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி நீங்கள் வந்துட்டு காலேஜில் படித்து அதை சர்டிபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ அடுத்துக்கு சேல்ரி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து அறநூறுலேருந்து மேக்ஸிமம் எழுபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் வரையில் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா இவங்க வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பணிக்கு வந்துட்டு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் பதினெட்டு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஸோ வந்துட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் படனத்திற்கு வந்துட்டு உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் முன்னுரிமைன்ட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விரைவுகள் பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் எம்பிஏ டிசிபிசி ஓபிசிஎம் மற்றும் பிசிஎம் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ பதினெட்டு வயதுலேருந்து நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மேம்படுத்த அறிவித்த வரைப்பு வெளியானதும் இப்படையினருக்கு டபிள்யூடபுள்யூ டாட் இந்த டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் அல்லது இந்த வெப்சைட் ஆகிய இணையதளத்தில் தேர்வுகள் விண்ணப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியானதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் வந்துட்டு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க முடியாது இந்த தாலுகாத்துறை பொறுத்த அளவு நீங்கள் வந்துட்டு ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டானவங்க இன்டர்வியூ கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் மாற இன்டர்வியூ வச்சு நீங்கள் வந்து ஜாபை கெட் பண்ணிக்க முடியும் ஸோ

அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த வார எண்ட் அல்லா அல்லாட்டி வந்துட்டு இந்த மாத இறுதிக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எகெயின் நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது எப்படி வந்துட்டு ஜாபை கெட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க் ஓப்பன் ஆய் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பா பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்காக முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மட்டும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ வந்துட்டு அப்ளை பண்ணுறது லிங்க் வந்துட்டு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது எப்படி யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு டீட்டெயிலாக என்னென்ன வச்சு நம்ம வந்துட்டு இப்போ ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்துட்டு இந்த வாரம் எண்டு இல்லாட்டி இந்த மாத கடைசிக்குள்ளே ஓப்பன் ஆனதும் நான் எகெயின் ஒரு வீடியோ போகிறேன் ஸோ நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இது இது யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டம் சேர்ந்த அனைத்து ஆண் பெண் இரு பாலருமே வந்துட்டு தகுதியும் விருப்பமும் இருக்கிற அனைவருமே வந்துட்டு விண்ணப்பிக்க முடியும் ஸோ வந்துட்டு தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு அதாவது தாலுகா துறையில் வேலை வாய்ப்பா போகணும் அப்படின்ட்டு யாராவது ட்ரை பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணுற லிங்க் எப்படி ஓப்பன் ஆனதும் நான் வந்துட்டு எகெயின் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ஏன் வந்துட்டு ஆஃப்லைனில் இல்லை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும் அப்படின்னா இந்த ஜாபுக்கு மட்டும் கிடையாது இனி வர அனைத்து அரசு கவர்மெண்ட் ஜாபு எல்லாத்துக்குமே அதாவது லைக் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ரேஷன் கடை வேலை அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் வேலை இந்த மாதிரி டிஎன்பிசி எந்த ஒரு அஃபிஷியல் அரசு வேலையாக இருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம இனிமேல் வந்துட்டு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்லைனில் இனிமேல் கிடையாது ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேர் ஆஃப்லைனில் பண்ணுறது மூலிமா அது வந்துட்டு சரியான நேரத்துக்கு சரியான இதில் வந்துட்டு கரெக்டாக போஸ்ட்டு போக மாட்டேங்குது மிஸ் ஆகிடுது அப்ளிகேஷன் எல்லாமே ஸோ அதனால அதனாலையும் இதில் வந்துட்டு ஏதாவது தப்பாக பண்ணிடுறீங்க ஸோ வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஜாபு நிறைய பேத்துக்கு கிடைக்காம வாய்ப்பு இழந்துடுறாங்க ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக போய் சேர்ந்துடும் ஸோ எந்த வேற எரரும் இல்லாமல் ஸோ அதுக்காக தான் ஆன்லைனில் வந்துட்டு இந்த தாலுகா துறை வேலை வேலையுமே ஆன்லைனில் தான் நம்ம விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அப்ளை லிங்க் ஓப்பன் ஆனதுமே நான் வந்துட்டு எகெயின் வீடியோ போடுறேன் ஸோ இந்த இன்னைக்கு உண்டான அப்டேட் அவ்வளோதான் ஸோ வந்துட்டு சூப்பரான தாலுக்கா துறை வேலை வாய்ப்புக்குண்டான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்துட்டு டுடே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எகெயின் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நல்ல பயனுள்ள தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன் மிக்க நன்றி